ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்னைக்கு ரெண்டு வெரைட்டி ஆஃப் தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரட், ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பொடிக்கு, இட்லி பொடிக்கு. இது வந்து தேங்காய் சட்னிக்கு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல தேங்காய் சட்னி. தேங்காய் ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டோ. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை, உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா கெட்டி சட்னி ரெடியாக இருக்கும். ஆக்சுவலாக உடச்சக்கடலை கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ சட்னி வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய உடச்சக்கடலை போட்டு தேங்காய் கம்மியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சரிங்களா. அடுத்தது பொடி, இட்லி பொடி. நான் ஒரு 15 மிளகாய் போட்டுக்கிட்டேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒரே அளவு எடுத்துக்கிட்டேன். பெருங்காயம் போட்டு வறுத்து உப்பு கொஞ்சம் போட்டு அரைக்கிறேன். கடைசியில் எடுக்கும்போது ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இட்லி பொடியும் ரெடி. இப்போது மசால் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயம், கருகப்பில்லை, கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இது வந்து பூரி மசால் மாதிரி பண்ணக்கூடாது. பச்சை மிளகாய், இஞ்சி. சில பேர் போடுவாங்க, போட மாட்டாங்க. நான் எப்பயும் கொஞ்சம் இஞ்சி போடுவேன். தக்காளி சேர்க்க வேண்டாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பூரி மசால் மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும். மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா. உங்களுக்கு காரமாக வேணும்னா மிளகா அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போடுங்க, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு மசித்து, இப்படி இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடயே போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி, நம்ம கெட்டியாக பாருங்கள், லிக்விடாக இருக்கக்கூடாது, கட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா மசால் ரெடி. குயிக்காக பண்ணுற மசால் இது பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக, அது அப்படியே நாக்கில் தண்ணி ஊறும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம தோசைக்கு நடுவில் வச்சு மடிக்கும்போது தோசை வந்து ஊறாமல் அப்படியே விண்டு போகாமல் வரும். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி வச்சுக்கலாம். இப்போ ரெடி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை ப்ராசஸ் தான். கார சட்னி அரைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன். தாளிச்சி கொட்டிட்டேன், மசால் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து தோசையை சுடலாம். தோசை சுடுறதுல தான் இருக்குது இப்போ நம்ம மசால் தோசையினுடைய நல்ல ஒரு அழகான ஒரு ஷேப். இப்போ முதல்ல நான் வந்து ஆனியன் வச்சு தோசைக்கல்லை நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்ல ஒரு 1.5 கரண்டி மாவு, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கோங்க. ரொம்ப முருகலாகவும் இருக்கக்கூடாது, தடியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சுற்றி விடுங்க, நல்லா சுற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உள்ள நடுவுலாம் குண்டு குண்டாக இருக்க வேண்டாம், ஏன்னா இது மசால் தோசை. தோசை ஃபுல்லுமே கிளியராக இருக்கணும். இப்போ ஒரு கரண்டி அந்த எண்ணெய் வந்து ஒரு சுற்று உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நம்ம மூடி வச்சுலாம் சுட போகிறதில்ல, டைரெக்டாக அப்படியே தான் வேக வைக்க போகிறோம். இப்போது இந்த மாவு மேலே மேலே இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கரண்டியால் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா அந்த நம்ம மசால் உள்ளே வைக்கும்போது வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து இருக்கும், உடையாமல் வரும் தோசை. பாருங்கள், நல்லா நான் தடவி விட்டுட்டேன். இப்போது ஒரு சைடு மட்டும், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு சைடு மட்டும் அந்த மசாலாவை இப்படி வைங்க. கார சட்னி கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். கார சட்னி தடவிட்டு அது மேலே கூட நீங்கள் மசால் வைக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நடுவில் வந்து சாப்பிட்டா தான் அது மசால் தோசை. நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். சூப்பராக திருப்ப வருது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பொன் முருவலாக வந்துருச்சு பாருங்கள். சில பேர் இப்படி அப்படின்னு திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி நீட்டுக்காக கொடுப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி தான் வேணும் பசங்களுக்கு. பாருங்கள், அந்த மேலே இருக்க இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் முதல்ல சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நடுவில் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஓரம் இருக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மசால் வச்சுட்டேன், ஒரு கப்பில் தேங்காய் சட்னி வச்சுட்டேன்,
பாருங்கள், அது பார்க்கும்போதே எந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக அந்த உருளைக்கிழங்கு உள்ளேருந்து இருக்குது. அடுத்த தோசை என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கேரட் தோசை. இது கொஞ்சம் நான் தடியாக தான் மாவு வந்து விடுறேன், ரெண்டு கரண்டி மாவு விட்டுக்கிட்டேன். இதை நான் மூடி தான், மூடி வச்சு தான் சுட போகிறேன். பாருங்கள், மசால் தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி பண்ணலை. ஸோ கொஞ்சம் தடியாக தான் இருக்கணும், ஏன்னா இதில் ஸ்டஃபிங்லாம் வேகணும். ஸோ எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டேன். இப்போது ஆனியன் சில பேர் வதக்கி போடுவாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக போடுங்க, அது அரை வேக்காட்டோட வெந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட கேரட்டு, நல்ல துருவின கேரட், என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் கேரட் தான் வந்து இதுக்கு செட் ஆகும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கொஞ்சோண்டு அந்த முனையை மட்டும் கட் பண்ணி போட்டேன், கொத்தமல்லி தூவிட்டேன். இப்போ தாங்க பொடி போடணும். அந்த பொடி நல்லா கை ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படி தூவி விட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் நெய், இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா நிறையா, கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள், திறந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் வந்து திருப்பி போட வேண்டாம், அப்படியே மடிங்க. பார்த்தீங்களா எந்த லெவலில் இருக்குது பாருங்கள், தோசை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் தோசை எடுத்து வச்சாச்சு, ஒரு கப்பு ஃபுல்லாக கெட்டி சட்னி, அழகாக ஒரு கப்பில் பொடி வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். பாருங்கள் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெயோடு வச்சாச்சு. இந்த தோசை சுடும்போது மூடி வச்சு சுடுங்க, திருப்பி போடாதீங்க தோசை கல்லில், ஏன்னா அடுத்த தோசை சுட வராது உங்களுக்கு. பாருங்கள் சூப்பரான ஒரு மசால் தோசை வித் கெட்டி சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா. இதில் நீங்கள் சில பேர் பட்டாணி போடுவாங்க, தக்காளி நிறைய போடுவாங்க, ஆனால் தக்காளி வேண்டாம் போடுறத விட, ஏன்னா தோசை கிறிஸ்பியாக வராது. இது வந்து ஸ்டஃப்டு கேரட்டு ஆனியன் போட்ட ஸ்டஃப்டு தோசை. நான் உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், மசால் தோசையை சூப்பராக இருக்குது. இப்போ வீடியோ எடுத்துட்ருக்குறாங்க இல்லையா ஐஷு மேடம், அவங்களுக்கு நான் ஒரு வாய் ஊட்டிடுறேன், அவங்களால இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல, மம்மி ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய் ஊட்டிடு அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக நல்லா சட்னியில் டிப் பண்ணி, ஸோ ஒரு வாய் அவங்களுக்கு இதை நான் கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள் இந்த தோசை எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு இப்படி நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா தோசையை சூப்பராக வெந்திருக்கும். இதையும் அழகாக நான் வந்து அவளுக்கு பொடி வச்சு தரப்போகிறேன். எனக்கு அப்படியே சுடுது கையில், என்னால் இது பண்ணவே முடியலை, கிறிஸ்பியாக வர இருக்குது. உள்ள ஸ்டஃபிங்கோடு சேர்த்து அந்த பொடி கொஞ்சம் வச்சு அவளுக்கு இதையும் நான் வாயில் ஊட்டி விடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.